நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொரோனா ஊரடங்கில் செல்போனில் மூழ்கிய சிறுவன் ஆபாச படம் பார்த்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு உடன் பிறந்த அக்காவையே கர்ப்பமாக்கிய சம்பவமானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குமரி மாவட்டம் புதுக்கடை அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு படிக்கும் 17 வயதான சிறுமி கடுமையான வயிற்று வலியால் அவதைப்பட்டுள்ளார். இதை கண்ட உறவினர்கள் அந்த சிறுமியை அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு அந்த சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் 7 மாத கர்ப்பிணியாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து மாவட்ட குழந்தைகள் நல அலுவலரை தொடர்பு கொண்டு சிறுமியின் கர்ப்பம் குறித்த தகவலை அளித்துள்ளனர். விரைந்து வந்த மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர்கள் அந்த சிறுமியிடம் விசாரணை நடத்தியதோடு அவரை மீட்டு சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் குளச்சல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலும் புகாரும் அளித்தனர். புகாரில் அந்த சிறுமி 7 மாத கர்ப்பிணியாக இருப்பதாகவும் கர்ப்பத்திற்கு காரணம் அந்த சிறுமியின் உடன் பிறந்த தம்பியான 16 வயது சிறுவன் என்றும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த புகாரில் கூறியிருந்தார். புகாரின் பேரில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த அனைத்து மகளிர் போலீசார் அந்த சிறுவனை பிடித்து விசாரணை நடத்தியதில் திடுக்கிடும் தகவல்களும் வெளியானது. அவர்களின் தந்தை சென்னையிலுள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் டிரைவராக பணிபுரிந்து வருவதாகவும் அக்கா தம்பி இருவருமே மனநலம் பாதிக்கப்பட்ட தாயுடன் புதுக்கடை அருகிலுள்ள ஒரு கிராமத்தில் தனியாக வசித்து வந்ததாகவும் கொரோனா ஊரடங்கு காலத்தில் தந்தை சென்னையிலிருந்து வந்த நிலையில் தாயை இருவரும் கவனித்து வந்ததாகவும் ஊரடங்கு காலத்தில் வீட்டிலேயே முடங்கிய சிறுவன் செல்போனில் மூழ்கிய நிலையில் ஆபாச இணையதளங்களில் சென்று ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்து பார்த்து வந்ததாகவும் ஆபாச படங்களை பார்த்து வந்த சிறுவனுக்கு காம போதை தலைக்கேற கடந்த ஜூன் மாதம் முதல் இரவு நேரங்களில் தனது அக்காவிடமே பல தடவை பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாகவும் திடுக்கிடும் தகவலை வெளியிட்டார். இதையடுத்து அந்த சிறுவனை கைது செய்த குளச்சல் அனைத்து மகளிர் போலீசார் அவனை நாகர்கோயில் சிறார் கூர்நோக்கு மையத்தில் ஆஜர்படுத்தி நாங்குநேரியில் உள்ள சிறார் கூர்நோக்கு இல்லத்திலும் அடைத்துள்ளனர்.